வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் பாரிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பியூட்டிஃபுல் வில்லேஜ் ஜெர்மேட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டைரெக்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜெர்மேட் மேட்டர்ஹார்ன் என்ற ஸ்டேஷன்லேருந்து மேலே வந்து கோர்னர் ஹார்ன்ற இதுக்கு வந்து போயிட்டு கீழே வந்து வந்துட்ருக்கோம். இது வந்து கோர்னர் கார்ட்லேருந்து ஜெர்மேட்டுக்கு வர வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீ இங்கே போய் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து போகணும். இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து வந்துட்டோம். கீழே இறங்கிறதுக்காக எவ்வளோ சூப்பரான இடம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எப்போதுமே வந்து பனிப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. 10,000 அடி உயரத்தில் இருக்குது இந்த ட்ரெயின் வந்து 1898 வந்து தொடங்கியிருக்காங்க. மோர் தென் 125 இயர்ஸாக வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த ரயில்வே பேர் வந்து காக் ரயில்வேன்னு சொல்கிறாங்க. ஜெர்மேட்டில் வந்து இருக்குது. இந்த வில்லேஜ் வந்து சுவிட்சர்லாண்டில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வில்லேஜ். அதேமாதிரி யூரோப்பில் வந்து செகண்டு ஜுங்ஃப்ராவுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரைடுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா மறக்காமல் போய் சுற்றி பாருங்கள். இந்த வில்லேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து பொல்யூஷன் ஃப்ரீ, எல்லாமே வந்து பஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே சுற்றி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பண்ணலாம். இங்கே வந்து பேராகிளைடிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சறுக்கு மரம்னு சொல்லுவாங்க அது பண்ணலாம். ட்ரெயின் எப்படி போகுது பாருங்கள். நான் ட்ரெயின் உள்ளேருந்து வீடியோ எடுத்தேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரெயின் வந்து போகுது. அந்த பனியில் நாங்கள் போகும்போது பயங்கரமாக பனி பெஞ்சிருந்தது, அப்போ தான் வந்து விட்டுருந்தது. நாங்கள் நல்ல வேலை வந்து நாங்கள் பனி பெய்யறதுலேருந்து தப்பிச்சிட்டோம். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெயின் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து டைமிங்ஸ் பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரெயின் கிடையாது. அதேமாதிரி ஈவினிங்காக வந்து சீக்கிரமாக வந்துடணும். நீங்கள் ஒரு மார்னிங் போனீங்கன்னா அங்கே இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வர்றது கரெக்டாக இருக்கும். ஒன் டே வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்னோ விளையாட்டுலாம் வந்து விளையாடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஜெர்மேட் வில்லேஜை பற்றி மற்ற வீடியோவும் போடுறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். நீங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பாஸ் வந்து ஒன்று இருக்குது, ஆஃப் ரைட் கார்டு. நீங்கள் மோர் தென் 5 டேஸ் அது மாதிரி போனீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 CHF இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 50 CHF தான் வரும். அது ரொம்ப வந்து பெனிஃபிட்டு. ஸ்விஸ்ல வந்து யூரோ கிடையாது, மற்ற யூரோப் கண்ட்ரி மாதிரி ஸ்விஸ் ஃப்ரங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி. எல்லாமே சுவிட்சர்லாண்ட்ல வந்து எல்லா பொருளுமே காஸ்ட்லி. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து செலவு பண்ணணும். ஒரு சாண்ட்விட்சே வந்து 8 யூரோ அதுமாரி வரும். ஒரு காஃபி வித் மில்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு 3 யூரோனா அங்கே வந்து 5 யூரோ 6 யூரோ வரும். அதுவும் 150 ml அது மாதிரி தான் இருக்கும், 200 ml இருக்காது. பார்த்து செலவு பண்ணுங்கள். நான் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எப்படி நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அந்த சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உடனே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். எந்த அட்ரஸ் போடுறீங்களோ அந்த அட்ரெஸ்ஸு. ஆனால் மறக்காமல் வந்து நான் செஞ்சு தப்பு செய்யாதீங்க. என்னென்னா வந்து நீங்கள் இப்போ 1 வீக் இல்லைன்னா 1 இயர் கார்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வந்து அதை கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ரெனிவல் போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கும் காசு எடுத்துருவாங்க. ஜாக்கிரதையாக பார்த்து செய்யுங்க. Thank you.
இங்கே வில்லேஜ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வந்து மோஸ்ட்லி வந்து மர வீடாக தான் இருக்கும். இவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்பார்ட்மெண்ட்டே அவ்வளோ பார்க்க முடியாது, ரேராக இருக்கும். நான் இந்த வில்லேஜ் டூரோட வீடியோ வந்து வரப்போகிற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ க்ளீனாக ஓடுது பாருங்கள். ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டெஸ்டினேஷனை ஜெர்மட் வில்லேஜ் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே சுவிட்சர்லாண்ட் ஃபுல்லாகவே மழை தான். எவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். வீடுலாம் வந்து எல்லாமே வந்து மிக அருமையாக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த வில்லேஜில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் பேட்டரியில் தான் வந்து வண்டியே ஓடுது. பஸ்ஸஸ்ஸே நீங்கள் பார்க்கவே முடியாது, பஸ்ஸஸ்ஸு கார்ஸ்லாம் வந்து நாட் அலவுடு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. உங்களுக்கு யூரோப்பில் மற்ற ஏதாவது கண்ட்ரிஸ் வீடியோ போடணும், இல்லை ஃப்ரான்ஸில் ஏதாவது வீடியோஸ் போடணும், மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது வந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியுங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து ரீச் ஆகும், வியூஸும் வந்து நிறையா போகும். மறக்காமல் வந்து இதை செய்ய மறக்காதீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள், சூப்பர். வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை.